இந்த வீடியோவில் கர்வ் ஃப்ளை அவுட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃப்ரீ ஹேண்ட் டூல் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஃப்ளை அவுட் ஓப்பன் ஆகும். அந்த ஃப்ளை அவுட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா கர்வ் ஃப்ளை அவுட் வந்து ஸ்டாண்டர்டாக க்ரியேட் ஆகிக்கும். இதில் ஃபஸ்ட் டூல் வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட் டூல் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த ஃப்ரீ ஹேண்ட் டூல் என்ன யூஸ்னா சிங்கிள் லைன் சிங்கிள் கர்வ்ஸ் வரைய முடியும். இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க, இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா சிங்கிள் லைன். அதுவே சிங்கிள் கர்வ் வரையணும்னா மவுஸ் பாயிண்டை கிளிக் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா கர்வ்ஸ் வரைய முடியும். இதே டூல்னால நம்ம கண்டினியூட்டி லைன் மட்டும் வரைய முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுறீங்க, இப்போ அந்த நோடில் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டினியூ ஆகும். அதே மாதிரி அடுத்த கிளிக், அதே நோடில் டபுள் கிளிக், அடுத்த கிளிக் நோடில் டபுள் கிளிக், அடுத்த கிளிக் அடுத்த நோடில் டபுள் கிளிக், க்ளோஸிங். இப்போ வந்து ஒரு லைன் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். நம்ம இதெல்லாம் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறதுக்கு எடிட்டில் செலக்ட் ஆல் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு கீபோர்டில் இருக்கிற டெலிட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டும் டெலிட் ஆகிடும். அதுக்கு அடுத்த டூல் வந்துட்டு பிஜெட் டூல். இந்த பிஜெட் டூல் என்ன அட்வான்ஸ்னா நம்ம கண்டினியூவாக லைனும் வரைய முடியும், அதே கூட கர்வ்ஸும் வரைஞ்சிக்க முடியும். இப்போ வந்து கிளிக் பண்ணுறீங்க, ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சாச்சு. அடுத்த ஏரியாவில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்வ்ஸ் வரைஞ்சிக்கலாம். அடுத்து கிளிக் பண்ணுறீங்க, அடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். இது ஸ்ட்ரெயிட் லைன். இந்த டூல்னால ஸ்ட்ரெயிட் லைனும் வரைய முடியும், கர்வ்ஸும் வரைஞ்சிக்க முடியும். ஆர்டிஸ்ட் மீடியா டூல். இந்த டூல்லாம் மொத்தம் அஞ்சு இருக்கு உள்ளுக்குள்ளே. ப்ரெசன்ட் ஒன்று இருக்கு, ப்ரெஸ், ஸ்ப்ரேயர், காலியோகிராஃபிக், ப்ரெஸ்ஸர். இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட் டூலில் ஒரு ட்ரா பண்ணுறோம். இந்த ட்ராயிங் பண்ணிக்கிறத ப்ரெஸ்ஸில் போயிட்டு ப்ரெசன்ட் கொடுக்கணும். வேறு மாடலை கிரியேட் பண்ணணும்னா ப்ரெசன்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அல்ல மாடல்ஸ் இவ்வளோ மாடல் கிரியேட் பண்ணி ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதில் ஏதோனு சூஸ் பண்ணிங்கன்னா அது மாறிக்கும். எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ வித் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து குறைக்கணும்னா ஆர்டிஸ்ட் மீடியா டூலோட வித்தில் போயிட்டு 0.3 inches கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் சின்னதாகிடும். அதுக்கு அடுத்த டூல் வந்துட்டு ப்ரெஷ் டூல். இந்த ப்ரெஷ் டூல்னா ஆல்ரெடி ஸ்டாண்டர்டாக கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, நிறையா ப்ரெஷ் சாம்பிள்ஸ் இருக்கும். நம்ம ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி வந்துருக்கும். இதுலேயும் வந்துட்டு ஆர்டிஸ்ட் மீடியா டூலோட வித்து வந்து நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்க முடியும், 0.5 inches. இப்போ ஜாஸ்தியாக இருக்கு. அதுக்கு அடுத்த டூல் வந்துட்டு ஸ்ப்ரேயர். இதை டெலிட் பண்ணிக்குவோம். செலக்ட் ஆப்ஜெக்ட், டெலிட் கீபோர்டில் இருக்கிற டெலிட் கீ, செலக்ட் ஆப்ஜெக்ட் கீபோர்டில் இருக்கிற டெலிட் கீயில் டெலிட் பண்ணிக்கலாம். ஆர்டிஸ்ட் மீடியா டூல் செலக்ட் பண்ணிக்கிறோம். மூணாவது வந்துட்டு ஸ்ப்ரேயர். இந்த ஸ்ப்ரேயர்லையுமே டிஃபால்ட்டாக ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிக்கும். இந்த ஆப்ஜெக்டோட சைஸ் இப்போ வந்து உங்களுக்கு 100% இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து சைஸ் வந்து சின்னதாகிடும், வந்து 100 இருக்கட்டும். அடுத்து இது ஸ்டெப்ஸு, டேப் ஸ்பேசிங் ஆஃப் ஆப்ஜெக்ட் பை ஸ்ப்ரேயர். அதாவது என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்த ஆப்ஜெக்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 0.5 inches இருக்கு. நீங்கள் அது 1 inches பண்ணிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வரும். அதாவது இது வந்து ஸ்டெப்ஸ் 2. ஸ்டெப்ஸ் 3, இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் அந்த ஏரியாவில். 5, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டெப்ஸ் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். ரொட்டேஷன் கிளிக் பண்ணுறீங்க, இது வந்து ஆங்கிள் வந்து 12 degrees இருக்கு, இது வந்துட்டு 50 degrees கொடுத்தீங்கன்னா அந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு மாறி இருக்கும். ஃபால்ட்டாக இருந்ததே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீசெட் வேல்யூ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா பழையபடி என்ன கோரல் டிஃபால்ட்டாக இருந்தால் அதுவே கிரியேட் ஆகிக்கும். அடுத்து காலியோகிராஃபிக் டூல். இந்த காலியோகிராஃபிக் டூலோட அதே தான் ஆர்டிஸ்ட் மீடியா டூலோட வித்து. இப்போ வந்து வரைகிறீங்க, இப்போ வேவெல்லாம் வரைகிற வேவ் எல்லாம் நதியெல்லாம் வரையும் போது இந்த மாதிரி ஷேப் தெரியும். காலியோகிராஃபிக் ஆங்கிள், அதாவது இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஆங்கிள் வந்து 100% பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் தெரியும். இப்போ வந்து வரையும் போதே உங்களுக்கு அந்த வேரியேஷன் தெரிஞ்சிருக்கும். இது வந்து 100% இங்கே இருக்குல்ல, இங்கே இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து இதுவே 0% மாற்றினீங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு அந்த ஆங்கிள். அடுத்து ப்ரெஷர்.
நீங்கள் இந்த ப்ரெஷர் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வரைஞ்சிக்க முடியும். இதோட ஆர்டிஸ்ட் மீடியாவோட வித்து வந்து நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்க முடியும், கம்மி பண்ணிக்க முடியும். பென் டூல், இந்த பென் டூல்லையுமே நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் வரைய முடியும், அதே டைமில் வந்துட்டு கர்வ் லைனும் நம்ம வரைஞ்சிக்க முடியும். கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரெயிட் லைனாகவும் வரைய முடியும், கர்வ்ஸாகவும் இதனால் வரைஞ்சிக்க முடியும். கிளிக் பண்ணுறீங்க, க்ளோசிங், ஜஸ்ட் கிளிக்கு ஹோல்ட் டவுன், ட்ராக் பண்ணுறீங்க, மறுபடியும் கிளிக்கு ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க, ஜஸ்ட் கிளிக்கு இப்படி வரைஞ்சிக்க முடியும். இதுக்கு பென் டூல் யூஸ் ஆகுது. அடுத்து பாலிலைன் டூல். இந்த பாலிலைன் டூலும் லைன் வரையறதுக்காக தான், ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி கண்டினியூவாக வரைஞ்சிட்டு போகலாம். கிளிக் ஸ்ட்ரெயிட் லைன் வரையலாம், கர்வ் லைனும் வரைஞ்சிக்க முடியும். அடுத்த டூல், அடுத்து த்ரீ பாயிண்ட் கர்வ் டூல். த்ரீ பாயிண்ட் கர்வ் டூல் எதுக்குன்னா, ரவுண்டாக வர ஷேப்புக்கெல்லாம் உங்களுக்கு வரையறதுக்கு யூஸ் ஆகும். மவுஸ் ட்ராயிங் பேஜில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க, கிளிக்கை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஏரியா ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஏங்கிள், உங்களுக்கு எந்த ஏங்கிளில் வரணும், டைரக்ஷனில் வரணுமோ அந்த டைரக்ஷன் வச்சு மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராயிங் கிரியேட் ஆயிரும். இதே ட்ராயிங்கில் இன்னொன்று ஷேப் கிரியேட் பண்ணணும்னா அந்த நோடில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அடுத்த நோடில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி விட்டுட்டு ரிலீஸ் மவுஸை ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஏரியாவுக்கு போகும். அவரை வச்சு நம்ம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ட்ராயிங் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்த டூல் வந்துட்டு இன்ட்ராக்டிவ் கனெக்டர் டூல். இது எதற்காகன்னா, ரெண்டு மூணு ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஒரே லைனில் வந்து சேர்த்திக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃப்ளோ சார்ட் ஷேப்ஸ் செலக்ட் பண்ணுறோம், இன்னொன்று செலக்ட் பண்ணுறோம், இப்போ மூணு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிருக்கோம். இந்த மூணு ஆப்ஜெக்டையும் வந்து கனெக்ட் பண்ண முடியும். இன்ட்ராக்டிவ் கனெக்டர் டூல் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நோடு கிளிக் பண்ணுறீங்க, ட்ராக், அடுத்த நோடில் கிளிக் பண்ணுறோம், ட்ராக் பண்ணுறோம், அடுத்த ஆப்ஜெக்ட் நோடில் கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த மூணு ஆப்ஜெக்டில் எந்த ஆப்ஜெக்ட் நகர்த்துறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் தகுந்த மாதிரி அந்த லைன் வந்து மாறி மாறி வரும். இப்போ வந்து சென்டர் ஆப்ஜெக்ட் நகர்த்துறீங்கன்னா அந்த லைன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். இதுதான் வந்துட்டு இன்டராக்டிவ் கனெக்டர் டூலோட ஒர்க்.